உண்மையிலேயே மீட்டிங் இருக்காது, உங்களுக்கு எஸ்கேப்லாம் கிடையாது, அடுத்தடுத்த விஷயம் இருக்குது. ஏன்னா ஸ்டேஜை திரும்பி பார்க்கும்போது கழுத்து வலிக்குது. எல்லாம் சீனியர் இயக்குனர்களாக இருக்காங்க வேறு, நான் தான் ஒரே யூத் இயக்குனர் நடிக்கிறேன், அதில் ரொம்ப சந்தோஷம். ஊர்லெலாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பள்ளி பருவத்தில் வந்து கோவலம், நான் பேசுகிற நினைப்பதெல்லாம், நாட்டாமை, உள்ளத்தரித்த, அந்த மாதிரி பாட்டு புத்தகங்கள்லாம் வாங்கி அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு வாய்ச்சேன். அப்படி ஒரு ஆள் தான் சிற்பி சார். என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காராக வந்திருந்தார். சிற்பி சார் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி அவருடைய பையன் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நான் இது நம்மால் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சார் பையனை ஏதாவது சினிமாக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, நீ பார்த்தா ஹீரோவாக வந்து நிற்கிறான். நான் தான் என்ன அடுத்த படத்துக்கு போகல, அவன் ஹீரோவாக அடுத்த படத்துக்கு போயிட்டான். வாழ்த்துக்கள் நந்தா. நந்தாவுக்கு எவ்வளவு கனவு இருக்குன்னு எனக்கு தெரில, ஆனால் சிற்பி சாருக்கு வந்து அவ்வளவு கனவு இருக்குது பையனை வந்து ஒரு ஹீரோவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு, கண்டிப்பாக அந்த வாக்கு பழிக்கும். அதே மாதிரி வெண்பா ஃபோன் பண்ணி ஆங்கிள் அவங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு, இன்றைக்கி தான் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. சிதம்பரத்தில் அப்பா சாமியில் வந்து குழந்தை நட்சத்திரம் அந்த பொண்ணை, அப்போவே பயங்கரமாக அச்சாட்டியம் பண்ணி சேட்டை பண்ணுவோம். காலவழிக்கு தான் காலவழிக்குன்னு அவங்க அம்மா மடியில போய் பட்டுக்குவோம். ஹீரோயின் அவர் ஆகிட்டேன், டேரக்டருக்கு என்ன டார்ச்சர் கொடுத்தேன்னு தெரில, சந்தோஷம். ஒரு ஹீரோயினை அவனை மேடையில் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அதுக்கு எவ்வளோ கனவுக்குன்னு தெரில, அவங்க அம்மாவுக்கு வந்து பொண்ணை ஹீரோயின் ஆக்கணும்னு அப்போவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, என் பொண்ணை ஹீரோயின் ஆக்கணும் அப்படின்னா ரொம்ப கனவுகளாக இங்கே உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி கேமராமேனுடைய ஒளிப்பு உன்னுடைய பளிச்சு ரொம்ப அழகாக இருந்தது. அச்சக்குன்னு சொன்னார், எங்கே ஊருக்காரு சார் அப்படின்னாரு. இது களவாணி மூணில் இருக்குது, களவாணி மாதிரி அந்த படம் மிகப்பெரிய வெற்றியானோம். இன்னொன்று ஆர்கே சுரேஷ் வந்து இந்த படத்தை முன்னிலையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒரு நல்ல படம் அப்படின்னு ஆளாக சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல படமாக இருக்க நினைக்கிறேன். எல்லாருக்கும், இது உள்ள டீம் எல்லாருக்கும், எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் உள்ள எடிட்டு பள்ளி பருவத்தில் எடிட்டு கஷ்டப்பட்டதை விட ட்ரெஸ்ஸோட எடிட்டு எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுங்க நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ் உங்களுக்கு வரப்போகுது. இந்த டீம் எல்லாருக்கும், இசையமைப்பாளர் பாடல்கள் எல்லாம் மீட்டாக இருக்கு, மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வாசு பாஸ்கர், பொதுவாக ஒரு 6-7 படம் பண்ணிட்டோம் நாங்களாம், எங்களுக்கு என்ன பாண்டியராஜன் பசங்க அப்படிலாம் போடுறதுக்கு கொஞ்சம் இன்னும் பயமாக இருக்குது. ஆனால் 2வது படத்துலேயே வாசுதேவ் பாஸ்கரின் பள்ளி பருவத்திலே அப்படின்னு கான்ஃபிடண்டாக போடுறாருன்னா படம் அவ்வளோ கான்ஃபிடண்டாக நல்ல படமாக வந்திருக்குன்னு அவர் நம்பிக்கை இருக்குது. அந்த வெற்றி, அந்த நம்பிக்கை சக்ஸஸ் ஆக அந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துகிறேன், நன்றி.